அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரார்த்தனைகள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் பல துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம முசர்ரிஃப் அல் குலூப், சர்ரிஃப் குலூபனா அலா தாஅதிக, உள்ளங்களை திருப்புகிற இறைவா, என்னுடைய உள்ளத்தை உன்னை வழிபடுவதின் பக்கம் திருப்பிவிடு என்கிற இந்த முக்கியமான பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதியதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாம் புரிய முடிகிறது. இந்த செய்தியினூடாக நாம் ரமலானுடைய காலகட்டத்திலே நிறைய அமல்களை செய்து வருகிறோம். இந்த அமல்களை தொடர்ந்தும் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் ஓதி இந்த ரமலானுடைய மாதத்திலேயும் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதோடு ரமலானுக்கு பிறகும் நம்முடைய இபாதத்துக்கள் அதிகரிப்பதற்காக இந்த பிரார்த்தனையை, சிறியதொரு பிரார்த்தனை, அதை மரணமிட்டு நம்முடைய வாழ்நாளிலே தினமும் ஓதி வருவோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.